நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவர்கிட்ட இல்லாததே இல்லை, கிடைக்காததே இல்லை. அவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் அவர்கிட்ட மனசு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லையாம். சரி, உள்ளூரில் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம் இல்லை போல இருக்குது, நம்ம வெளியூர் அல்லது வெளிநாடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கெல்லாம் போய் ஊரெல்லாம் சுற்றுறாரு, உலகமெல்லாம் சுற்றுறாரு. ஆனால் அங்கேயும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா வீட்டில் வேலைக்காரங்க ஒழுங்காக செஞ்சாங்களா, வேலை ஒழுங்காக செஞ்சாங்களா, ஏமாத்துறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரே கவலையாக இருந்ததுனால திரும்ப ஊருக்கே வந்துட்டார். ஊருக்கு வந்தாலும் மனசில் நிம்மதியே இல்லையே, சந்தோஷமே இல்லையே, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். சரி, நம்ம துறவி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்று தங்க கட்டியாக மாற்றி ஒரு மூட்டையாக கட்டி ஒரு துறவிக்கிட்ட போனார். சாமி, நான் பெரிய பணக்காரனாக இருந்தேன், ஆனால் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. என்ன பண்ணுறது, எப்படி நிம்மதியும் சந்தோஷமும் வரும்னு எனக்கு தெரியலை. இந்தாங்க, இது நான் சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம் தான் தங்கக்கட்டியாக மாற்றி வச்சுருக்கேன், எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த பணக்காரர். அந்த துறவி ஒன்றுமே பேசலையாம். எய்தாப்பில் இருந்த மூட்டையை எடுத்து டக்குன்னு தலையில் வச்சுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாராம். அதை பார்த்தோன்னு அந்த பணக்காரருக்கு ரொம்ப திக்குன்னு ஆயிடுச்சு, ரொம்ப கோபமும் வந்துடுச்சு. இந்த ஆள் துறவியே இல்லை போல இருக்கு, நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டார் போல இருக்கு நம்மளை அப்படின்னு சொல்லி இவரும் அவரை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. துறவி அந்த ஊரில் உள்ள சந்து பொந்தெல்லாம் ஓடி ஓடிக்கிட்டே இருக்காரு. பின்னாடியே பணக்காரரும் ரொம்ப கோபத்தோடு ஓடுறாரு. கடைசியாக துறவி அந்த உட்காந்துருந்த மரத்தடிக்கையே வந்துட்டார். வந்துட்டு இந்த பணத்தை, இந்த தலையில் வச்சுருந்த மூட்டையை கீழே எடுத்து வச்சார். என்ன சாமி, நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி வந்தால் நீங்கள் பாட்டுக்கு ஓடி போயிட்டீங்களே, என் பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன சாமி அப்படின்னு கோவத்தோடு கேட்குறாரு. அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே பணக்காரர்கிட்ட அந்த மூட்டையை கொடுத்தாரு. இவ்வளோ நாள் வந்து இது ஓம் பணம், உங்ககிட்டக்கே தான் இருந்துச்சு, உங்ககிட்ட நிம்மதியும் சந்தோஷமும் இல்லைன்னு சொன்னேன். அந்த மூட்டையை பணக்காரர் வாங்கினார் இல்லையா, துறவிட்டேருந்து வாங்கினோன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கலையா. இப்போ நான் உங்ககிட்ட உன்னுடைய பணம் தான், அதை திருப்பி கொடுத்தோன்னே உனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. உன்னோட சந்தோஷம் உங்ககிட்டக்க தான் இருக்க விழிஞ்சு, மற்றவங்க கிட்டக்க இல்லை, மற்ற இடத்துல இல்லை, நீ அங்கேயும் இங்கேயும் தேடாத, உன் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரரை அனுப்பி வச்சார் துறவி. இந்த கதையோட நீதி என்னென்னா, நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தேடணும்னா எங்கேயும் கிடைக்காது நம்ம சந்தோஷம்.